கிடைக்கும். ஹிஸ்டரியில இந்த லாவால மறைக்கப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு. ரேடியோ கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு மார்க்கோனின்னு சொல்லுவோம். ரேடியோ மட்டும் இல்லாம டிவி, ஏசி, போனுன்னு நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுக்கும் தேவையான கரண்ட்டை கண்டுபிடிச்சவரு இந்த உலகமே கொண்டாட மறந்த ஒரு பவர்லெஸ் சயின்டிஸ்ட் நிக்கோலா டெஸ்லா. அவர் ஏன் பவர்லெஸ் சயின்டிஸ்ட்னு சொல்கிறேன்னா, ரேடியோட ப்ராசஸை ஃபஸ்ட் கண்டுபிடிச்சி பேட்டன்ட் வாங்கினது டெஸ்லா தான். ஆனால் அதை அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு யாருக்குமே பெருசாக தெரியாததுனால அப்போது மோஸ்ட் பவர்ஃபுல் சயின்டிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் மேனாக இருந்த எடிசனோட ஹெல்ப்போடு அந்த பேட்டண்ட்டை யூஸ் பண்ணி மார்க்கோனி தான் ரேடியோ கண்டுபிடிச்சாருன்னு உலகம் ஃபுல்லாக நம்ப வச்சாங்க. இதை எதிர்த்து டெஸ்லா கோர்ட்டில் கேஸும் போட்டார். கேஸும் அவருக்கு சாதகமாக வந்துச்சு. ஆனால் அதை பார்க்க அவர் உயிரோடு இல்லை. அவர் கண்டுபிடிச்ச ஏசி மோட்டார்ஸ் கரண்ட்டை தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான கிரெடிட்ஸ் கூட டெஸ்லாக்கு இல்லை. டெஸ்லா கிரெடிட்ஸை விட சயின்ஸை தான் ரொம்ப பெருசாக பார்த்தாரு. ஆனால் பாலிடிக்ஸ்னு ஒரு மான்ஸ்டர் இருக்கிறத மறந்துட்டாரு. அதுக்கு பலனா அவர் கடைசி காலத்தில் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்டு 9 வருஷமா வெறும் பாலும் பிஸ்கெட்டை மட்டும் சாப்பிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல தனியாக இறந்து போனார். நம்ம வீட்டிலலாம்